உலகம் முழுவதும் பழங்குடியின மக்களுக்கும் கொரோனா மருத்துவ சிகிச்சை கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச பழங்குடியின மக்கள் தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள காணொலி செய்தியில் உலகம் முழுவதும் உள்ள பழங்குடியின மக்களிடம் கொரோனா தொற்று தீவிர பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பழங்குடியின மக்களிடையே சமத்துவமின்மை ஆழமாக வேரூன்றி இருப்பதாக கூறிய அவர், இப்போது அவர்களுக்கு போதுமான சுகாதார வசதிகள் சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லை என்றும் வருத்தம் தெரிவித்தார். இதனால் பழங்குடியின மக்கள் எளிதாக நோய் தொற்று பாதிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழங்குடியின மக்களின் பண்டைய காலத்து நடைமுறைகள் அவர்களின் அறிவுத்திறன் பல்வேறு தீர்வுகளை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்றார். கொரோனா தொற்று காரணமாக கைவினைப் பொருட்கள் சந்தை மூடப்பட்டிருப்பதால் கைவினைப் பொருட்கள் விற்பனை மூலம் வருவாய் ஈட்டும் பழங்குடியின பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், ஆன்லைன் வழியே கல்வி பெறும் வசதிகள் இல்லாததால் பழங்குடியின சிறுவர்கள் கல்வி இழந்துள்ளதாகவும்